இன்னைக்கு மோடி வந்து மெட்ரோ ரயில் தொடக்கம், அப்புறம் வந்து இந்த டாங்கிகளை வந்து தமிழ்நாட்டில் தயாரித்த இராணுவத்திற்கு ஒப்படைக்கிறது நிகழ்ச்சியின் போது 7 ஷெடியூல் காஸ்டாக இருந்த பிரிவுகளை மொத்தமாக சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற ஒரு பேரை மாற்றுறதுக்கான கோரிக்கைகள் ரொம்ப நாளாக இருந்துச்சு. அதை வந்து இவர் நிறைவேற்றியிருக்காரு. மக்களவையில் வந்து மசோதா தாக்கல் செஞ்சு அதற்கான விவாதங்கள் நடைபெற்று குடியரசுத் தலைவர் விரைவில் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் என்ன நன்மைகள் என்ன தீமைகள் அப்படிங்கிறத தாண்டி இதை எதற்காக இதில் எந்தெந்த பிரிவுகளில் வந்து இப்போ சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத தான் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. குடும்பன், காலாடி, பண்ணாடி, தடையன், பள்ளன், தேவேந்திர குலத்தான், வாதிரியா அப்படிங்கிற 7 பிரிவுகளை வந்து ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலினத்தவர்கள்னு சொல்லி ஒதுக்கியிருந்தாங்க. அதை வந்து இவங்க வந்து டீலிஸ்ட் பண்ண சொல்லி போராட்டம் நடத்தினாங்க. ஏன்னா அந்த அப்படி ஒதுக்குறதுனாலே எங்களுக்கு நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, எங்களுக்கு அந்த நிறைய ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு இடஒதுக்கீடை தாண்டி இந்த மாதிரியான ஒரு மன ரீதியான ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து இது கிரியேட் பண்ணுது. எங்களுக்கு இடஒதுக்கீடை தாண்டி இந்த பெயர் மாற்றம் தான் முக்கியம்னு சொல்லி மக்கள் போராடினாங்க, கட்சி தலைவர்கள் போராடினாங்க. மக்களுடைய மனநிலையுமே அதுவாக தான் இருந்திருக்கு. அதனால தான் பெருமளவு அந்த விஷயத்துக்கு வந்து எதிர்ப்புகள் இல்லை அந்த சமூக மக்கள்கிட்ட. ஸோ அந்த எதிர்ப்பின்மையை பயன்படுத்தி அவங்களுக்கு பெரும்பாலும் உணர்வு ரீதியாக அவங்க இதை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து இதை மாற்றியிருக்காங்க. இதனால் வந்து ஒரு சமூகத்தில் அந்த பொருளாதார ரீதியாக பெண்டிங்க மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு ரீதியான டீமெரிட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. மன ரீதியாக அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை எல்லாருமே ஏற்றுக்கொள்றதில் பெரிய மாறுபாடு இருக்க வாய்ப்பு இல்லை. நன்றி.